ஆசை சாக்லேட்டும் 50 பைசா பர்பியும் தாங்க. இதெல்லாம் நினைவிருக்கிறதா 90s கிட்ஸ். உங்கள் குழந்தை பருவத்தை கண்முன் கொண்டு வரும் காணொலிங்க. இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு தமிழாலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பெல்லாம் வீட்டில் 2-3 டிவி இருக்குங்க. ஆனால் நாங்கள் வளர்ந்தப்போ வீட்டில் டிவி இருக்காதுங்க. தெருவில் ஒரு பஞ்சாயத்து டிவி மட்டும்தான் இருக்குங்க. அதை அவர்களின் ஜன்னலை பிடித்து கொண்டு எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தோம் அனைவரும் ஒன்றாக. பணம் கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் இன்று. ஆனால் நாங்கள் அன்றே மறுபடியும் அந்த கால வாழ்க்கையை வாங்க முடியுமா என்று வருத்தப்படும் உங்களுக்காக தாங்க இந்த காணொலி. முழுமையாக பாருங்க. பார்லேஜி, சக்திமான், சக்கலக்க பூம்பும் பென்சில், பொதிகை டிவி, விளம்பரம், ஒளியும் ஒளியும், சன் டிவி, மைடியர் பூதம், இதையெல்லாம் மறக்க முடியுமா என்ன? அட இவ்வளவு ஏங்க, அரசன் சோப் பாடல் நம் அனைவரின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. அந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா போடுங்க. அஞ்சால் அலுப்பு மருந்து விளம்பரம், ஊர்வசி சலவை சோப்பு விளம்பரம், இது எல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். நாம் பெரியவர்களான பின்புதான் உணர்கிறோம் சிறுவயதில் வாழ்ந்த வாழ்க்கை சொர்க்கம் என்று. இன்று செல்போனிலேயே மூழ்கி கிடக்கும் பல குழந்தைகளுக்கு தெரியவில்லை. எத்தனை கோடி கொடுத்தாலும் 90s குழந்தைகளைப் போல வாழ்ந்த வாழ்க்கை இப்போது இருக்கும் குழந்தைகளுக்கு அனுபவிக்க முடியவில்லை என்பது வருத்தமாக உள்ளதுங்க. கூட இடமில்லா போன். இன்று செல்போனில் எவ்வளவு மெமரி இருக்கிறது என்பதே பாதி பேருக்கு தெரியாதுங்க. ஆனால் ஒரு காலத்தில் எஸ்எம்எஸ் கூட இடமில்லாத செல்போன்களை பயன்படுத்தினோம். அடுத்தது ரேடியோ டேப். இன்று யூடியூப், கானா என பல பாட்டு கேட்கும் ஒரு காலத்தில் ரேடியோ டேப்பில் எஃப்எம் அல்லது பதிவு செய்யப்பட்ட கேசட்டுகளை வைத்து மட்டுமே பாட்டு கேட்டுக் கொண்டிருந்தோம். லேண்ட்லைன். இன்று நாம் நமக்கு பிடிக்காத நம்பர்களை பிளாக்கில் போடுவது போல அஞ்சு அழைப்புகள் வராமல் இருக்க லேண்ட்லைன் போன் ரிசீவர்களை எடுத்து வைத்து விடுவோம். நினைவிருக்கிறதா? ரிங்டோன். செல்போன் வந்த புதிதில் பாடல்களை ஏற்ற முடியாது. அதனால் ஸ்பீக்கரில் பாடல் ஓடவிட்டு அதை ரெக்கார்ட் செய்து அதை ரிங்டோனாக வைப்போம். கேம் கேசட். இன்று செல்போனில் பல கேம்ஸ் விளையாடும் நாம் முன்னால் வீடியோ கேம் கேசட் வாங்கி விளையாடிய காலம் எல்லாம் பொன்னான காலங்க. ஃப்ளாப்பி. இன்று பென் டிரைவ், ஆன்லைன் டிரைவ் என ஃபைல்களை சேமிக்க பயன்படுத்துகிறோம். ஆனால் இதற்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃப்ளாப்பி டிரைவ் தாங்க. இதை நினைவிருக்கிறதா? கம்ப்யூட்டர் கேம். ஒரு காலத்தில் பிரவுசிங் சென்டர் சென்று அங்கு இந்த கேம் விளையாடிய நினைவு எத்தனை பேருக்கு இருக்கிறது? விண்டோஸ் 98. இன்று ஆப்பிள், விண்டோஸ் 10 என பல ஓஎஸ் வந்துவிட்டாலும் பழைய விண்டோஸ் 98 மற்றும் எக்ஸ்பியில் வரும் இந்த எரர் தெரியாத 90s கிட்ஸ்களே இருக்க முடியாது. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் 90s கிட்ஸை பற்றி. சொர்க்கமே என்றாலும் 90s கிட்ஸ் அனுபவித்ததை போல வருமாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். நன்றி.